Hi all, good morning. September 24 oda current affairs என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேத்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எலாபரேட்டா பண்ணக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் இன்னும் எலாபரேட்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே போல் நாங்கள் தமிழில் வந்துட்டு தமிழ் ஹிந்து தினமணி நியூஸ் பேப்பரும், இங்கிலீஷில் வந்து த இந்தியன் எக்ஸ்பிரஸும் சரி த ஹிந்து, இந்த நாலு பேப்பரையுமே கலந்து வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நல்லாவே பண்ணுவோம். ஓகே, த ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹானா தீதி வின்ஸ் நார்மன் போர்லாக் அவார்ட் ஃபார் இன்ட்ரடியூசிங் த ரைஸ் வெரைட்டி. ஒரு நியூ ரைஸ் வெரைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்காக ஒடிசாவை சேர்ந்த பிஹானா தீதி அவங்களுக்கு வந்துட்டு நார்மன் போர்லாக் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த அபிஹானா தீதி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்துட்டு சீட் லேடி அப்படின்னு அர்த்தம் ஒடிசாவில். இவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நாயக். இவங்க ஒரு 13 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஃபீல்டில் வந்து ரிசர்ச்சில் இருக்காங்க. இவங்க எந்த கேட்டகரியில் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா ஃபீல்டு ரிசர்ச் அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வாங்கியிருக்காங்க. இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவங்க நம்ம யார், எல்லாரும் யார் அப்படின்னு தெரியும் இல்லையா? இவங்களை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய தடவை நம்ம புக்கில் கூட படிச்சிருப்போம், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இவங்க எந்த ரைஸ் வெரைட்டிக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கக்கூடிய, அதாவது த்ரா டார்லண்ட்டாக வந்துட்டு சாஹாபாஹி அப்படின்னு ஒரு ரைஸ் வெரைட்டியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரைஸ் வெரைட்டிக்காக தான் இவங்களுக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த அவார்டை வந்துட்டு இந்தியாவிலேருந்து ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க. இவங்க தேர்ட் மெம்பர் இந்தியாவிலேருந்து இந்த அவார்டு வாங்குறது. நெக்ஸ்ட் வந்து, தமிழ்நாடு கேரளா டு ஜாயின் ஹேண்ட்ஸ் டு கவுண்ட் என்டேஞ்சரஸ் நீலகிரி தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீலகிரி தார் வந்து ஒரு அழியும் நிலையில் இருக்குது. இந்த ஐசியூஎனில் வந்துட்டு இது என்டேஞ்சரஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த தமிழ்நாடு கூட, தமிழ்நாடோட மாநில விலங்கு வந்துட்டு நீலகிரி தார் தானே. ஸோ இதை காப்பாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட் நீலகிரி தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கூட லான்ச் பண்ணாங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு எல்லாருமே இந்த கொஸ்டினை படிச்சிருப்பீங்க இல்லையா? அதோட அமௌண்ட்டு, அதோட எய்ம், அப்ஜெக்டிவ் எல்லாமே நீங்கள் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க. இதுக்காக அவங்க 2 டைம்ஸ் வந்து சென்சஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன் வந்துட்டு நவம்பர் அந்த மான்சூன் முடிகிற நேரத்துலையும், இன்னொன்று வந்து மார்ச் ஏப்ரல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து கேரளாவோட டைப் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார் இந்த சென்சஸ்க்கு வந்துட்டு அவங்க ட்ரோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நீலகிரி தாரோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அந்த அப்ஜெக்டிவோடு சேர்ந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக என்ன இருக்குது, இப்போ அதுக்கு ஒரு டிசீஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சென்சஸை வச்சு அந்த டிசீஸ்லேருந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை எப்படி வந்து மீட்டு உருவாக்கம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப நாளாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்காத ஒரு விஷயம், பட் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல். இதுக்கான சாதக பாதகங்கள், இதை எப்படி எப்படி பண்ணலாம், பண்ணுனா என்னென்ன பெட்டர் பெனிஃபிஷியர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நான் ஒரு பெரிய மீட்டிங்கெல்லாம் போட்டு இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க. பட் இதுக்காக ஒரு குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, பாசிபிள் இருக்கா, இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிஷரி கிடைக்கும், என்னென்ன விதத்துலலாம் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாகும், இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சாங்க. இதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான். இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது நியூஸ் பேப்பரில் திருப்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பியும் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யப்படும் அப்படின்னு தமிழக முதல்வர் வந்து நேற்று அறிவிச்சிருக்காங்க. யூஸ்வலாக 3 ஆகஸ்ட் தான் வந்துட்டு நேஷ்னல் ஆர்கன் டொனேஷன் டே, இது வந்து இந்தியா லெவலில். பட் September 23 தான் தமிழ்நாட்டில் வந்து ஆர்கன் டொனேஷன் டே வந்துட்டு அவேர்னஸாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதுக்கு September 23 தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 திரு கிகேந்திரன் அவர்கள் தான் வந்து முதன் முதல்ல உறுப்பு தானம் செஞ்சு இதை வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ அவங்களோட நினைவாக வந்து September 23 வந்து தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஆர்கன் டொனேஷனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க, டிரான்ஸ்டான் சொல்லிட்டு, அதாவது டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு. இவங்க கன்சிக்யூட்டிவாக 5 to 6 இயர்ஸ் வந்துட்டு நேஷ்னல் லெவலில் நம்பர் 1 இருக்காங்க. அதுக்காக இவங்க அவார்டு கூட வாங்கியிருக்காங்க. இது இந்த அமைப்பு வந்து எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியா லெவலில் நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். ஸோ இதை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஒரு தடவை மெயின்ஸில் கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அது என்ன இயர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, PM நரேந்திர மோடி லைஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் வாரணாசி கிரிக்கெட் ஸ்டேடியம்.
வாரணாசியில் வந்துட்டு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு. இதோட மொத்த மதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 451 கோடி. இதில் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 121 கோடி கொடுக்குறாங்க. மீதி உள்ள 330 கோடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த தீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சிவாவோட தீமை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து மோடி அவர்கள் பாரத பிரதமர் மோடிஜி அவங்க வந்து பேசும்போது இதே போல் August 23 வந்து நிலவில் ஃபஸ்ட்டு சந்திரயான் 3 வந்து இறங்கின இடத்த நம்ம சிவசக்தி இடம்னு மென்ஷன் பண்ணோம் இல்லையா. இப்போ அதே போல் இது September 23 இதுவும் நம்ம சிவசக்தி இடம்னே நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் ஒரே நேரத்தில் 30,000-க்கும் மேற்பட்டவங்க உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடிஞ்சு இந்த ஸ்டேடியம் எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 2025 தான் ரெடி ஆகும். லார்டு சிவா பேஸ்டு தீம் வந்துட்டு லார்டு சிவா தீம். இது எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதானத்தோட கூரை இருக்கும் இல்லையா, அது பிறை வடிவில் இருக்கும். சிவன் அவங்க வந்துட்டு தலையில் ஒரு பிறை வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கூரை வந்துட்டு பிறை வடிவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. தூண்கள் எல்லாமே திரிசூலத்தோட வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைதானத்தினோட இருக்கைகள் கங்கை நதியோட படித்துறை, அந்த படிக்கட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டெப்ஸில் ரிவர்லேருந்து மேலே ஏறி போகிற ஸ்டெப்ஸ், அதை ரெசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுமானத்துறையை வந்து இது யார் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி தான் எடுத்திருக்காங்க. 30 மாதம் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த விழாவில் வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஆளுமைகள் கலந்துருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு இந்தியன் ஜெர்சி ஜெர்சி வந்துட்டு நம்மளோட பாரத பிரதமருக்கு கொடுத்துருப்பாரு. அந்த ஜெர்சியில் வந்துட்டு எல்லாரும் அந்த நேம் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நம்பர் போட்டு நேம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நமோ அப்படிங்கிற வார்த்தை எழுதியிருந்தது. இந்த டிஷர்ட்டை வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து நம்மளோட பாரத பிரதமருக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த உத்தரப்பிரதேஷில் இது நடந்திருக்கு இல்லையா, இதில் வந்து உத்தரப்பிரதேஷில் இன்னொரு ஒரு அடல்ட் ஸ்கூல்ஸும் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் என்ன என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பெற்றோர் இழந்திருக்க குழந்தைங்களுக்கு வந்து இங்கே முன்னுரிமை அளித்து இந்த ஸ்கூலில் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷல். நாளைக்கு இதுக்கப்புறம் வேறு ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.